வணக்கம் மக்களே, இப்போ நீங்கள் வந்து நாட்டுக்கோழியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிற கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா அதில் எப்படி ப்ராஃபிட் கெயின் பண்ணலாங்கிறது நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதில் வந்து நிறையா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது வந்து ஏரியா வைஸ் டிஃபர் ஆகுங்க. இப்போ சில ஏரியாவில் வந்து முட்டை நல்ல ரேட்டுக்கு எடுப்பாங்க, சில ஏரியாவில் வந்து கோழி கறிக்கு நிறையா எடுப்பாங்க, சில ஏரியாவில் வந்து சிக்ஸ் மட்டுமே வந்து நல்ல ரேட்டுக்கு எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இருக்கிற ஏரியாவில் எது வந்து நிறையா ரேட்டுக்கு எடுக்கிறாங்க, எது ப்ராஃபிட்டாக போகுதுங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம எக்குக்காக சேல் பண்ணுறதுக்காக வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுவடை வெரைட்டி வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க. சிறுவடையில் வந்து நிறையா எக்ஸு உங்களுக்கு இருக்கும், அதே மாதிரி அதோட பராமரிப்புமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து கறிக்காக வளர்க்குறீங்க அப்படின்னா கிரிராஜா அந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அதோடய கறியே வந்து பெருசாகிடுச்சுன்னா நிறைய வெயிட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதோடய சிக்ஸ் வாங்கி வளர்த்து நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லை நான் வந்துட்டு சிக்ஸாகவே சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா பெருவடையோட சிக்ஸ் வந்து எல்லாத்த விட நிறைய ரேட்டுக்கு எடுப்பாங்க. ஆனால் அந்த பெருவடை வந்து முட்டை விடுறது வந்து சிறுவிடையோட கம்மியாக தான் இருக்கும், அதே மாதிரி பராமரிப்புமே கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அதோட சிக்ஸ் வந்து நிறைய ரேட்டுக்கு போகும். ஸோ அது மாதிரி நம்ம வந்துட்டு என்ன ரேட் வந்து நம்மளோட ஏரியாவில் கொடுக்குறாங்க, நிறைய ரேட்டுக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ ஒரு சேவலுக்கு ஆறு பேர் விட அந்த மாதிரி வச்சிங்கனாவே போதும். அது நீங்கள் உங்களோட இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் பண்ண மாதிரி வைக்கிறீங்கன்னா அந்த மாதிரியும் வைக்கலாம். அது நம்மளுடைய இடத்த பொறுத்தும் நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறது பொறுத்தும் தாங்க கோழி வளர்கிறது இருக்குது. இப்போ அடை வைக்கிறதுக்கான சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நாட்டுக்கோழி முட்டையை வந்து நம்ம அடை வைக்கும் போது அது கூட வந்து ஒரு மூணு பொருள் வைக்கணுங்க. பச்சை மிளகாய், ஒரு இரும்பு துண்டு, அப்புறம் கறி. அந்த எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா எறும்புகள் வந்து எறும்போ பூச்சியோ எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு அந்த பச்சை மிளகாய், இரும்பு வந்து எதோட மின்னலோ அந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு, தாக்காமல் இருக்கிறதுக்கு. கறி எதுக்குன்னா அடை வைக்கும் போதே ஏதாவது ஈரப்பதம் இருந்தால் கூட அது நல்லா உறிஞ்சிக்கும். ஸோ இது மூணும் வச்சு நீங்கள் வந்து அடை வச்சிங்கன்னா சூப்பராக 21 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிக்ஸ் வந்து வந்துடும். நீங்கள் அதுலேருந்து நிறைய ப்ராஃபிட் கெயின் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். சாதாரண அந்த சிக்ஸை விட இந்த மாதிரி நாட்டுக்கோழி சிக்ஸ் எல்லாம் வந்து நிறைய ரேட்டுக்கு எடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து வளர்க்குறீங்க அப்படின்னா நாட்டுக்கோழியாக வாங்கி வளர்த்துங்க. நம்ம வாங்குறது வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு இடமா இருக்கணும். நம்பிக்கையான இடத்துல ரேட்டு ஜாஸ்தி இருந்தால் கூட பரவாயில்லைங்க, நீங்கள் வாங்கிருங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு 10 சிக்ஸ் வாங்கினோம் அப்படின்னா அதில் ஒரு 4வது இறந்துரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் நல்லா கொடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு நம்பிக்கையான இடத்துல தான் நம்ம வந்து வாங்கணும். ஸோ அது வாங்கும்போது நீங்கள் வந்து பார்த்து வாங்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கிய டிப்ஸ் வந்து அதோடய ஷெல்டர் தான். அதுக்கு வந்து ஷெல்டர் நீங்கள் எந்த அளவுக்கு சேஃப்டியாக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உயிரிழப்புகளை நம்ம தவிர்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஷெல்டரில் வந்து அதை டெய்லி வச்சு பழகிட்டிங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சுன்னா அதுவே வந்து உள்ளே போயிடும். நீங்கள் அதுக்காக தனியாக வந்து சிரமம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. அதுக்கான வசதி மட்டும் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். Like, comment and share on my videos. Thank you.